Hello guys, welcome back to JavaScript series. Last video la vandha nama vandha if else condition pathi paathom. In the video la vandha JavaScript switch condition pathi paakala, switch statement nu solalam. So in the switch statement vandha edhukku use aagudhu appdin paathina, so ipo vandha oru like one or more condition irundhuchuna nammanaala vandha if else po mudiyum. Idhe oru 10 condition irukku, idhe vandha like oru more than 10 conditions இருக்கு. அந்த மாதிரி கேசஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விட்ச் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸோட வந்து ரொம்பவுமே வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சேமஸ் இஃப் எல்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் கண்டிஷனுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேட் மாடியூல் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த டேட்டில் வந்து கெட் டேட் வச்சு நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். அது ஒரு எக்ஸாம்பிள் வச்சா பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கான்ஸ்ட் டே ஈக்குவல் டு நான் வந்து ஒரு நியூ டேட் கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ டேட். ஸோ இந்த நியூ டேட்டில் வந்து எனக்கு கெட் டேட் கொடுக்கணும். ஸோ கெட் டே அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ இதை வந்து நான் கன்சோல் டாட் லாக் டே அப்படின்னு சொல்லி நான் தரேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 6 அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாறிட்டே இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 இருக்கும், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த நம்பர்ஸ் வர்றதை வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வச்சு ஒரு கண்டிஷன் பண்ண போகிறோம். இன்கேஸ் இது 6 இருந்துச்சுன்னா நமக்கு சாட்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகணும். இது 0 இருந்துச்சுன்னா நமக்கு சண்டே அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் போடலாம், பட் அது வந்து ரொம்பவுமே எஃபிஷியண்ட்டாக இருக்காது கம்பேர்ட் டு ஸ்விட்ச். ஸோ அதனால நம்ம ஸ்விட்ச் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இது எப்படி ஸ்விட்ச் சின்டெக்ஸ் எப்படி அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் அதை வந்து லைக் இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஸ்விட்ச்ங்கிற கீவேர்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஸ்விட்ச்சில் வந்து நம்ம என்ன டேட்டா வந்து பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மென்ஷன் பண்ணோம். ஸோ நான் இதில் வந்து டேங்கிறத தான் நான் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை பாஸ் பண்ணி கீழே வர ஸ்டேட்மெண்ட் எல்லாத்துலையும் செக் பண்ண சொல்கிறேன். இந்த டே வந்து 1 இருந்துச்சா இல்லை 2 இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தான் இங்கே வந்து நான் மேலே வந்து பாஸ் பண்ணுறேன் டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேரியபிள். ஸோ அண்ட் தென் கேர்லி ப்ராக்கெட்ஸ். இந்த கேர்லி ப்ராக்கெட்ஸில் தான் நிறைய கண்டிஷன்ஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆக போகுது. இந்த சென்ஸ் கேஸில் நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து நம்ம வந்து கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணோம். அதேமாதிரி அப்கமிங் வர கேசஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேஸுங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டிஷன். ஸோ ரொம்பவுமே சிம்பிள். இங்கே கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ். இன்கேஸ் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 இருந்துச்சுன்னா எனக்கு கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும். அதனால நான் கன்சோல் டாட் லாக் இதில் வந்து நான் என்னென்னு பாஸ் பண்ணுவோம், 0 இருந்துச்சுன்னா சண்டே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஓகே. ஸோ இதை வந்து நான் வந்து ஃபார் நான் காப்பி இது வந்து கமெண்ட் அவுட் பண்ணிடுறேன். தென் கீழே இது வந்து நான் வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சண்டே அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆச்சு. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சண்டேல வந்து 0 தான் ப்ரெசன்ட் ஆயிருக்கு. அதனால ஸ்விட்சுக்கு போது ஸ்விட்சுக்கு போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேஸ் வந்து 0 இருக்கு. ஸோ இதுவும் இதுவும் ஈக்குவலாக இருக்கனால நம்மளுக்கு கன்சோல் டாட் லாக் சண்டே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். ஸோ கேஸ் 2 இதே வந்து கேஸ் வந்து 1 இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அதனால 1 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடணும். அதில் வந்து கன்சோல் டாட் லாக் மண்டே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஆஸ் சூன் அஸ் இது ரன் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கேஸ் வந்து 1 தான். ஓகேவா. ஸோ அப்போ எனக்கு சண்டே மட்டும்தான் பிரிண்ட் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மண்டேவும் சேர்த்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இது எதனாலன்னா ஸ்விட்ச் வந்து அப்படியே கண்டினியூஸாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே பிரிண்ட் ஆகிட்டே வரும். ஸோ இதை பிரேக் பண்ணுறதுக்கு நம்ம பிரேக்குன்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ இந்த பிரேக்குங்கிற ஒரு கீவேர்டு அண்ட் தென் கண்டினியூ பாஸ் அப்படின்ற மாதிரி நிறைய இருக்குது. அது எல்லாமே ஒரு தனி வீடியோவை வந்து நான் லூப் கான்செப்ட் முடிஞ்ச பிறகு நான் அதை சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஒன்ஸ் நான் பிரேக்குன்னு கொடுத்த உடனே எனக்கு இந்த கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆனோடனே எனக்கு கன்சோலில் பிரிண்ட் ஆன உடனே இது பிரேக் ஆகிடுது. ஸோ அப்கமிங் வர கேசஸ் எதுவுமே செக் பண்ணாது, இந்த ஸ்விட்சை விட்டு அப்படியே பிரேக் ஆயிடுது. ஸோ ஸ்விட்சுங்கிறது பேசிக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லூப்பிங்னு சொல்லலாம் ப்ளஸ் கண்டிஷனும் சொல்லலாம், லைக் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். அண்ட் தென் இப்போ வந்து நான் வந்து இதை வந்து 1 மாத்துறேன். ஸோ 1 சேஞ்ச் பண்ணணும். ஆஸ் சூன் அஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மண்டே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா கேஸ் வந்து 1, அது கீழே இருக்கிற பிளாக் ஆஃப் கோட் வந்து மண்டே அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண சொல்லுது, அதனால மண்டே அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணேன்.
ஓகே. ஸோ இதே மாதிரி நான் வந்து மற்ற கேஸஸ்க்கும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் அண்ட் தென் இதுக்கு வந்து நான் டூ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுறேன். இதுக்கு த்ரீ அண்ட் தென் எஸ் ஐ காப்பி பேஸ்ட். ஸோ இன்டென்டேஷன் வந்து ரொம்பவே முக்கியம் இதில். இது வந்து ஃபோர் இது ஃபைவ் அண்ட் தென் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ சிக்ஸ் ஸோ இப்போ வந்து எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே மண்டே தான் இருக்குது. இதுக்குள்ளே இருக்க வேலிஸையும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ டூங்கிற இடத்துல வந்து டியூஸ்டே அப்படின்ட்டு இருக்கும். அண்ட் தென் த்ரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே அப்படின்ட்டு இருக்கும். ஃபோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே. அதேமாரி ஃப்ரைடே அண்ட் தென் சாட்டர்டே. ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன் அண்ட் தென் இதை வந்து நான் திருப்பி கமெண்ட் போட்டு எடுத்துடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கண்டிஷன் டேங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சிக்ஸ் அப்படின்னு ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே, நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால சிக்ஸ் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கீங்க, ஐ மீன் டேங்கிற இடத்துல வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இது என்ன பண்ணணும்னா இந்த ஸ்விட்ச்குள்ளே போனேனே ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து செக் பண்ணும், அதுக்கப்புறம் செகண்ட் கேஸ் செக் பண்ணும், தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே இருக்கு. ஸோ அதனால சாட்டர்டே பிரிண்ட் ஆனோடனே பிரேக் ஆயிடுது. இது இந்த லூப்பை விட்டு நம்மளுக்கு வெளியில் வந்துடுது, இந்த ஸ்விட்ச் கண்டிஷன்லேருந்து இந்த பிளாக் ஆஃப் கோட்லேருந்து நம்மளுக்கு வெளியில் வந்துடுது. ஓகே ஃபைன். இதே வந்து யூசர் வந்து இது வந்து லைக் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம மேனுவலாக பண்ணுறோம். ஸோ இதே வந்து யூசர் கிட்டேருந்து நம்ம இன்புட் வாங்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வந்து கமெண்ட் விட்டு எடுத்துறேன். ஸோ யூசர் வந்து ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணுறாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஸ்விட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்விட்ச் கேஸும் நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். ரன் ஆனேனே நம்மளுக்கு வந்து இதில் வந்து யூசர் வந்து தப்பாக என்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மென்ஷன் பண்ணோம் இல்லையா. ஸோ இல்லை வந்து யூசர் வந்து எந்த வேல்யூமே தரல, அப்போ டைரெக்டாக டீஃபால்ட்டாக ஒரு வேல்யூ இருக்கணும், அதை எடுத்து பிரிண்ட் பண்ணணும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து டீஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து எந்த கண்டிஷனுமே இல்லை. ஸோ இந்த டீஃபால்ட்டுங்கிறது நீங்கள் எந்த லைக் எப்படி இமேஜின் பண்ணலான்னா இப்போ இஃபெல்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இஃபெல்ஸில் இஃபும் ஒர்க் ஆகலை, நம்மளுக்கு எல்ஸ்இஃபுமே வந்து எக்ஸிக்யூட் ஆகலை, கடைசியில் எல்ஸ் போட்டு தான் நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எல்ஸுக்கு வந்து எந்த கண்டிஷனுமே இருக்காது. அதேமாதிரி தான் இந்த டீஃபால்ட்டுக்கும் எந்த கண்டிஷனுமே இருக்காது, பட் இட் ஹோல்ஸ் அ டீஃபால்ட் வேல்யூ. ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் ஜஸ்ட்டு கன்சோல் dot log இதுல வந்து value is wrong அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா value is wrong அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு இல்லையா. இதே வந்து நான் வந்து இந்த வேல்யூக்குள்ள நான் தரேன்னா எனக்கு மண்டே மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும், இந்த டிஃபால்ட் வேல்யூ வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இந்த ஸ்விட்ச் கேசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து ஒரு சர்வர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ரவுட்டிங் எழுத முடியும். ஸோ இந்த பேஜுக்கு வந்து யூசர் ரெக்வஸ்ட் கொடுத்தாங்கன்னா இந்த பேஜ் லோட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்சோட அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம், பட் லைக் ஒரு சில அப்ளிகேஷனுக்கு ஸ்விட்ச் கேஸ் தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்கும். அந்த மாதிரி கேஸ்லாம் நம்ம ஸ்விட்ச் கேஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஹோப் இந்த ஸ்விட்ச் கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன் கேஸ் உங்களுக்கு புரியலன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் டே டு டே வச்சு நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா நீங்கள் வந்து ஒரு நம்பர் வச்சு ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு நம்பர்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு நம் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்கேஸ்
இது வந்து 10 hoursனா this greater than 10 னு சொல்லிட்டு print பண்ணுங்க, இல்ல 20 caseல 20 னு போட்டு greater than 20 அப்படினு சொல்லிட்டு நீங்க mention பண்ணுங்க. இது எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கனா break அப்படினு சொல்லுங்க. In case user வந்து 100 க்கு மேல input தந்தாங்கனா exited limit அப்படினு சொல்லிட்டு நீங்க வந்து display பண்ணலாம் default message-ஆ. So hope இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேஸ் புரியலன்னா திருப்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.